இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இரண்டு தினங்களாக முழுமையாக இருள் சூழ்ந்திருக்கின்றன. பொருளாதார எரிபொருள் நெருக்கடி, அதே போன்ற மின்சாரம் முழுமையாக தடைபட்டு பெருமளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிரியான பகுதியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் வீடு தற்போது முற்று முழுதாக மக்களினால் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பெருந்திறனான இளைஞர் யுவதிகள் ஒன்றாக திரண்டவாறு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பெரும் எண்ணிக்கையிலான நூற்றுக்கணக்கானோர் ஜனாதிபதியின் மாளிகை, ஜனாதிபதியின் வீட்டை முற்றுகையிட்டு கூச்சலிட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் வீடு தற்போது முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீடு தற்போது முற்றுகையிடப்பட்டு இளைஞர்கள், பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பெருமளவிலான பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாதுகாப்பு பிரிவினர் தற்போது இந்த இளைஞர்களை கலைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனினும் பாதுகாப்பு பிரிவினர்கள் மீறி இந்த இளைஞர்கள் ஜனாதிபதியின் வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஜனாதிபதியின் வீட்டை தற்போது முழுமையாக முற்றுகையிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஜனாதிபதியின் வீடு, மிரியான பகுதியில் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடு தற்போது பெருந்திறனானோர் தற்போது முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு, பெருந்திறனான பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேட அதிரடிப்படை போலீசார், அதே போன்ற ராணுவத்தினர் தற்போது குவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பதவி விலகுமாறு கோரியும் தற்போது போராட்டம் வலுவாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இளைஞர்கள் தாங்கள் தற்போது இளைஞர்கள் ஆவேசமாக பேசக்கூடியதாக இருக்கின்றது. தாங்கள் வாக்களித்து கொண்டு வந்த ஜனாதிபதி இன்று மிகவும் சொகுசாக வாழக்கூடியதாக இருக்கின்றதாக கூறுகின்றார். ஆனால் தான் மூன்று பிள்ளைகளை உடன் வாழும் தான் பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் இளைஞர் யுவதிகள் தற்போது இந்த ஜனாதிபதியின் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் வீடு தற்போது முழுமையாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை முழுவதும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. மின்சாரம் முழுமையாக தடைபட்டிருக்கின்றது. குறிப்பாக மின்சாரம் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ மாத்திரமே வழங்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அனைத்து பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் ஒன்று கூடி தற்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வெளியேறுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது ஜனாதிபதி
நீதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வீட்டிற்கு செல்லுமாறு கோரி, பதவி விலகுமாறு கோரி தற்போது போராட்டம் வலுப்பெற்றிருக்கின்றது. இரவிரவாக இளைஞர் யுவதிகள் ஒன்று கூடி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஜனாதிபதியின் வீடு முழுமையாக செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக. குறிப்பாக தற்போது இந்த வளாகத்தில் தொடர்ச்சியாக இலங்கையில் மின் வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றமையினால் மின் பிறப்பாக்கிகள், அதாவது ஜெனரேட்டர்களை இயக்குவதற்கு கூட டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இலங்கையில் தொலைபேசி வலையமைப்புகள், 3G மற்றும் 4G வலையமைப்புகள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது அதேபோன்று தொழிற்சாலைகளின் தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வங்கிகளின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அமைப்பு அலைவரிசை சிக்னல்கள் சரியாக இதுவரை கிடைக்காத காரணங்களும் காணப்படுகின்றது. தற்போது எங்களுக்கு ஜனாதிபதி வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த கோஷம் இந்த இடத்தை தாண்டி என்னால் முன்னகர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் வீடு தற்போது முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனாதிபதியின் வீட்டிற்கு செல்லக்கூடிய அனைத்து வழிகளிலும் பெருந்திரளான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஜனாதிபதியை உடனடியாக பதவி விலகுமாறும் வெளியேறுமாறும், ஜனாதிபதி ஒரு இந்த ஆட்சிக்கு தகாதவர் என்றும் கோரி பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேட அதிரடி படையினர், இராணுவத்தினர், அதே போன்று போலீசார் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது இளைஞர் யுவதிகள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். கோட்டாபய ராஜபக்சே ஒரு கொள்ளையர் என்ற ரீதியில் தற்போது இந்த இடத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. கோட்டாபய ராஜபக்சே ஒரு திருடன் என்ற கோஷம் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது. திருடன் என்ற கோஷங்கள் தற்போது எழுப்பப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. திடீரென தன்னெழுச்சியாக பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் ஒன்று திரண்டு தற்போது இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். கடந்த இரு தினங்களாக நாடு பெரும்பாலும் இருள் சூழ்ந்த நிலைமை காணக்கூடியதாக இருந்தபங்களில் மின்சாரம் முழுமையாக தடைப்பட்டிருந்தது. அதே போன்று எரிபொருளுக்கு தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. எரிபொருள் இன்மையினால் பெருந்திரளான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, வங்கி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன, அதே போன்று வைத்தியசாலை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு ஜனாதிபதி பைத்தியக்காரன் என்ற வகையில் தற்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தற்போது இலங்கையில் ஒரு
வலையமைப்பு அலைவரிசைகள் இல்லாமை காரணமாக எமது அழைப்பு எமது நேரலை துண்டிக்கப்பட்டு இருப்பதை துண்டிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மின்சாரம் தடைப்பட்டுள்ளமையினால் கோபுரங்கள் வலையமைப்பு தொலைபேசி வலையமைப்பு கோபுரங்கள் ஜெனரேட்டர் மூலமே இயங்கும். ஆனால் ஜெனரேட்டர் தற்போது தொலைபேசி வலையமைப்புகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் வீட்டிற்கு முன்பாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது மக்கள் ஒன்று திரண்டு பாரிய போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த நேரலை ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கணக்கானோர் இந்த ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரலை ஆரம்பிக்கப்படும் போது நூற்றுக்கணக்கானோர் என்ற சூழ்நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் ராஜபக்சவை வெளியேறுமாறு கோரி தற்போது ஆர்ப்பாட்டம் மிகவும் வலுப்பட்டிருக்கின்ற நிலையில் போலீஸ் பாதுகாப்பு அதே போன்ற ராணுவத்தின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திடீரென இந்த இடத்தில் ஒன்று திரண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வெளியேறுமாறு வலியுறுத்தி வருகின்றார்கள்.